வழக்கம் அவர்களே, பிரான்ஸில் வந்து குடிவரவு, அதாவது வந்து நாட்டுக்குள்ளே விடுறதை விட நாட்டிலேருந்து வெளியில் அனுப்புவது வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த கிழமை வந்து உள்துறை அமைச்சர் வந்து அதிரடியான ஒரு முடிவை அடுத்து வந்து காவல்துறை சம்பந்தப்பட்ட ஆக்கள் அதிகாரிகள், முக்கியமான எல்லா மாவட்ட அதிகாரிகளும் வந்து அழைத்து இது சம்பந்தமாக துரிதப்படுத்துமாறு கேட்டிருந்தார். அதற்கு அமைய வேலைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னம் கிடைத்த ஒரு தகவலின் படி வந்து தண்ட விசா வந்து 10 ஆண்டுகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு போன ஒருவருக்கு வந்து நாட்டை விட்டு வெளியேற சொல்லி உத்தரவிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் வந்து இதில் வந்து கிரிமினல் ரெக்கார்ட் இருப்பதாக, அதாவது கிரிமினல் சம்மந்தப்பட்ட விடயத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பதாக ஏதோ ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகியிருக்கிறது அவற்ற பேரில். அதை வச்சுக்கொண்டு அவர் வந்து உடனடியாக நாட்டை விட்டு, அது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நாட்டை விட்டு வெளியேறும் அப்படின்ற அந்த கட்டளை வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவருக்கு மட்டுமில்லை, வேறு பலருக்குமே வந்து இது வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது வந்து அதாவது இனி வர காலங்களில் சரியான வதிவிட அனுமதி இல்லாமல், இல்லை சரியான அந்த ஒர்க் பர்மிட்டோ இதுகள் எதுவுமே இல்லாத நேரத்தில் நீங்கள் பிடிபட்டாலோ, இல்லை அதுக்குரிய சோதனைகள் வந்து இனி இருக்கப்படைக்க, இவை வந்து உடனடியாகவே வந்து துரிதப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ இதுதான் வந்து தகவல். இந்த தகவலின் அடிப்படை வந்து உண்மையில் கவலைப்படக்கூடிய ஒன்று தான். ஆனாலும் இன்னொரு பக்கம் வந்திருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஏன் கிரிமினல் சம்மந்தப்பட்ட விடயங்கள், ஏன் சம்மந்தப்பட்ட நீங்கள் இன்றைக்கு வந்து அவன நாட்டில் அவனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வெளியில் போச்சுன்னா போகத்தான் போகணும். சொன்னால் இது வீடு மாதிரி தானே, உங்களோட வீட்டுக்குள்ள நீங்கள் ஒரு சரியான தானே உள்ளுக்கு விடுவீங்களா, பிள்ளையானால என்ன செய்வீங்க, வீட்டோடு வெளியில் போகணும்னு சொல்லுங்க, களத்தை பிடிச்சாது தள்ளுவீங்க. அதுதான் அவன் நாட்டை வந்து களத்தை பிடிக்காமல் தள்ள சொல்லி நீங்கள் உங்களையே போக சொல்லி சொல்கிறான். அதனால் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இதுகளுக்கு ஏற்கனவே சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு வந்து சிக்கலில் இருக்கிறாக்கள் எல்லாருமே வந்து வெளியில் போகிறதுக்குரிய வாய்ப்பு வந்து இருக்குது. அது தமிழராக இருக்கட்டும், இல்லை வேறு யாராக இருக்கட்டும், உங்களுக்கு ஊரில் கஷ்டமாக இருக்கட்டும், இல்லை ஊரில் உங்களுக்கு ஆமி அந்த நாட்டு ஆமி பிடிச்சி தாக்குறதாக இருக்கட்டும், என்ன பிரச்சனை இருந்தாலும் இனி வர்ற காலங்களில் இதில் எடுபடுமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். எதுக்கும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சம்மந்தப்பட்டாக்கள். நன்றி.